அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு நபிமொழி என்கின்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் அன் அப்துல்லாஹி இப்னி அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم كتب الله مقادير الخلائق قبل ان يخلق السماوات والارض بخمسين الف سنه قال وكان عرشه على الماء رواه مسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கதபல்லாஹு அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான் மகாதிரல் ஹலாயிக்கி படைப்பினங்களுடைய விதிகளை அல்லாஹு தஆலா எழுதிட்டான். கபுல அய்ய குலுக சமாவாதி வல் அர்ன் வானங்களும் பூமியும் படைப்பதற்கு முன்பே மிகம்சீன் அல்ஃப சனத்தின் வானங்களும் பூமியும் படைக்கிறதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பே அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுடைய விதியை அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான். கால மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகான ஆகியிருந்தது அர்ஷுஹு அவனுடைய அமரக்கூடிய அந்த அரிசி ஆகியிருந்தது அலல்மா தண்ணியின் மீது இருந்ததுன்றாங்க. இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் இந்த உலகத்துல சீதேவியா இருக்க வேண்டுமா இல்ல கெட்டவனா இருக்க வேண்டுமா, அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேணும்னு இந்த உலகம் மேலும் அந்த வானம் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா எழுதிட்டான். அல்லாஹு தஆலா அன்னைக்கு என்ன எழுதினானோ அந்த விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும் போது நல்லவனா வாழ்றானா இல்ல கெட்டவனா வாழ்றானான்னு அல்லாஹு தஆலா அப்ப எழுதினதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கதிரை மாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தினா அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய துவா மட்டும்தான். அப்ப அதிகம் அதிகமா அல்லாஹ்கிட்ட துவா கேட்டிய அல்லாஹ், என்னுடைய விதியை நல்ல விதியாக மாத்திரியா அல்லாஹ், என்னுடைய விதியை நீ மாத்திருவாயா அல்லாஹ்னு அதிகம் அதிகமா அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். கண்டிப்பா அந்த துவாவுடைய வர்க்கத்துல அல்லாஹு தஆலா கண்டிப்பா நம்முடைய விதியை மாத்துவானாக என்கிற துவாவோடு என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வாஹிரதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.